யாரெல்லாம் ஜிம்ல இன்டென்சிட்டி உங்கள் லெவலுக்கு மேலே வச்சு ட்ரெட்மில்ல ஓடுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பெஸ் ஆன்சரின் பர்சிட்டிஸ் இருக்கும், டெண்டினிட்டிஸாக கூட இருக்கலாம். இது வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு காமனாக வரும். எஜிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் பேஸ்கெட் பால் ஃபுட்பால் ஆடுறவங்களுக்கும் இது வந்து காமனாக வரும். ஜர்க் மூமெண்ட் நீயில் பண்ணாலும் ரிப்பீட்டடாக நம்ம நீயை யூஸ் பண்ணாலும் இந்த பர்சிட்டி இன்ஃப்ளமேஷன் ஆகும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார்னர் ஆஃப் வால் போயிட்டு உங்கள் லெக்கை வந்து நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நீ வந்து பெண்ட் ஆகக்கூடாது. செகண்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ளோரில் வந்து நார்மலாக படுத்துட்டு உங்கள் காலை வந்து டுவர்ட்ஸ் க்ளூட்ஸுக்கு வந்து தூக்காமல் அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வரப்போ உங்களுக்கு மீடியல் சைட் ஆஃப் நீயில் வந்து பெயின் வரும். தேர்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இல்லைனா வந்து ஒரு கிளாத் வந்து ஃபோல்டப் பண்ணி உங்கள் அண்டர் பாப்பிட்டல் பேக் ஆஃப் நீயில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த நீயை வந்து கம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குறப்ப உங்களுக்கு மீடியல் சைட் ஆஃப் நீயில் வந்து பெயின் வரும். கூடவே அந்த இடத்துல பர்டிகுலராக ஐசிங் மசாஜ் கொடுக்கணும். இந்த எக்ஸசைஸ்லாம் இயர்லி ஸ்டேஜுக்கு மட்டும்தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.